ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். முருக பக்தர்களால் தினந்தோறும் பாடப்படும் சுப்பிரமணிய பஞ்சரத்னம் முருகப்பெருமானை பற்றிய ஐந்து ரத்னங்கள். இது முருகன் பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல வரக்கூடிய ஆறாவது ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரம் சொல்லப்படுறதுனால ஏற்படக்கூடிய பலனை சொல்றது. இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் பக்தியோட ஸ்ரத்தையோட பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் எந்தவித இடர்களுமின்றி இந்த பூமியில் இருக்கும் வரை அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து இறுதியில் அந்த முருகப்பெருமானின் திருப்பதத்தை அடைவார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சரத்னம். ஷடானனம் சந்தனலேபிதாங்கம் மகோரசம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூனும் சுரலோகநாதம் பிரம்மண்யதேவம் சரணம் பிரபத்யே ஜாஜ்வல்யமானம் சுரபிருந்தவந்தியம் குமாரதாராதட மந்திரஸ்தம் கந்தர்ப்பரூபம் கமணீயகாத்திரம் பிரம்மண்யதேவம் சரணம் பிரபத்யே த்விஷட்புஜம் த்வாதஶ திவ்யநேத்ரம் த்ரயீதனும் ஷூலமசீததானம் சேஷாவதாரம் கமணீயரூபம் பிரம்மண்யதேவம் சரணம் பிரபத்யே சுராரிகோராகவசோபமானம் சுரோத்தமம் சக்திதரம் குமாரம் சுதாரசக்தியாயுதசோபிஹஸ்தம் பிரம்மண்யதேவம் சரணம் பிரபத்யே இஷ்டார்த்தசித்திப்ரதமீஷபுத்ரம் இஷ்டான்னதம் பூசுரகாமதேனும் கங்கோத்பவம் சர்வஜனானுகூலம் பிரம்மண்யதேவம் சரணம் பிரபத்யே யஷ்லோக பஞ்சகமிதம் படதீஹ பக்த்யா பிரம்மண்யதேவ விநிவேஷித மானசஸன் ப்ராப்னோதி போகமகிலம் புவி யத்யதிஷ்டம் அந்தே ச கச்சதி முதா குஹசாம்யமேவ இதி ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சரத்னம் சம்பூர்ணம்.